வெல்கம் டு ஜிடி ஸ்கொயர். நான் உங்க ஜி. நான் உங்க டி. லாஸ்ட் வீடியோ என்ன வீடியோப்பா சொல்லுங்கப்பா. நீங்க தான் தோத்துருக்கீங்க. இப்ப லாஸ்ட் வீடியோ நான் ஜெயிச்சிருந்தேனா இன் கேஸ் நூடுல்ஸ் வீடியோன்னு நினைக்கிறேன். நூடுல்ஸ் எல்லாம் கிடையாது, வேற நீங்க கண்டுபிடிச்சிருங்க. போன வாரத்துல ஒரு வீடியோ தான் எடுத்தோம். என்ன வீடியோ ஐடியா இல்ல சொல்லுங்க. மறந்துச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு. இன்னொரு நாள் அதே மாதிரி வந்து ஜி தான் வின் பண்ணிருப்பாரு. அதனால இந்த வீடியோக்கு நான் தான் ஸ்பான்சர். அந்த வீடியோ யாரும் பாக்கலன்னா நாங்க கார்டுல தரோம். ஸ்பான்சர் பண்ண நீங்களே இப்படி மறந்துட்டு பேசினா இப்படி ஞாபகம் இல்லைப்பா. கண்ணை கட்டிட்டு சாப்பிட்ற வீடியோ. பட் நடுவில் ஒரு சில மேரேஜ் ஊர்வலத்தினால நம்ம வீடியோ கொஞ்சம் பஸ்டம் ஆகிடுச்சு. அதை அகைன் எடுக்கலாம். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா நீங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் எஃபிலெல்லாம் ஜிடி ஸ்கொயர் அஃபிஷியலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாகவே சாரி ரொம்ப நாளுன்றதை விட ரொம்ப மாதமாகவே நம்ம ஜிடி ஃபேமிலியில் ஒருத்தர் வந்து 25 ஈச் பர்சன் 25 வடை பண்ணுங்கள், 25 வடை சேலஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. யார் யாரெல்லாம் வடை கேட்டிங்களோ அவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு இதை நம்ம முடிச்சிடுறோம். கண்டிப்பா இதை முடிச்சே ஆகணும். ஆளுக்கு 20 ஆனா ஏற்கனவே பண்ண வேண்டியது. ஸோ அது வந்து சில பல காரணங்கள்னால அப்படியே தள்ளி போயிட்டே இருந்தது. ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ உனக்கு தேவைப்படாதுல்ல. அது தேவைப்படாது. வேணும்னா நான் தொட்டுப்பேன். வேணும்னா தொட்டுக்கோ, நீ எங்க வேணா தொட்டுக்கோ. முடிஞ்ச இப்படி வந்து கூட ஸ்டார்ட். செம்மையா இருக்கு. பொறுமையா இருந்து வயிறு ஃபுல்லா வச்சு பண்ணுங்க. ஆமா, 25 சும்மாவா? He's the great. He's the winner. ஆ கூட கொஞ்சம் பயந்துட்டான். ஸ்பீடா பாருங்கன்னு சொன்ன உடனே இந்த யாருக்கு எடிட்டிங் சின்ன வீடியோவா? ஐ தாட் எனக்கு தான் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரைடே மார்னிங் இங்கே வந்துடும். அப்போ ஃப்ரைடே வீடியோ ஃப்ரைடே காலில் வந்து எடிட் பண்ணிக்கிட்டுமா? நீ யார் இன்னும் எப்பவுமே அப்படி தானடா பண்ணுற, ரொம்ப புதுசாக பண்ணுற மாதிரியே கேள்வி கேட்குற. ரொம்ப ஆரம்பிக்கும் போது அப்படி இப்படின்னா நான் சாப்பிட்டு 5 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்ருக்கேன். இதில் வேற சாப்பிட்டு இந்த போட்டியில் என்னை அடிச்சுக்க முடியாது அப்படின்ட்டு ஆஃப் கேமராவில் சொல்கிறோம். கேட்டால் நான் இவங்கள மாதிரி சாப்பிட போகிறேன், அவங்கள மாதிரி சாப்பிட போகிறேன் அப்படின்ட்டு. என்னத்தரா
நமக்கு ஃபன் இருந்தாலும் ஒரு பக்கம் அதாவது வீடியோ லென்த்தா இருந்தா யூ இவ்வளோ பெருசான்னு காண்டாகுது. அதுல ஃபன் இருந்துச்சுன்னா செம்மையா இருக்குது. ஃபன்னே இல்லைனாலும் என்னடா ஒண்ணு மேல அந்த வீடியோல அப்படின்ட்டு தோணுது. மியூசிக்காக எதனா எடுத்து போட்டால் காப்பி ரைட் வந்துடுது. டீ பார்த்தீங்களா, சின்சான் மாதிரி டி ஷர்ட் போட்டு வந்துருக்கான், செம்மையா இருக்கான்ல. இந்த மாதிரி நீங்க சொல்ற ஒன்னு ஒன்னுத்தையுமே நாங்க சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். முன்னாடி போயிட்டு மாட்டமா கம்ஃபர்டபுளா இருக்கேன்னு வச்சேன். இதே மாதிரி உங்களுக்கு வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் தோணுச்சுன்னா அதையும் சொல்லுங்க, கண்டிப்பா பண்ணுவோம். ரொம்ப வில்லங்கமா சொல்லாதீங்க ப்ளீஸ். ஃபார் எக்ஸாம்பிள், 100 பச்சை மிளகாய் சாப்பிட்றது, இந்த கயிறு மேல நடந்துகிட்டே பால் குடிக்கணும், வில்லன் யாருமே கிடையாது. இப்போ இது பக்கத்தில் உட்காந்து அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிடாதீங்கன்னு சொல்கிறேன். அதை வந்து ஒன்று கம்ப்ளீட் பண்ணு, சொல்லிக்கிட்டே இருக்கா. நீங்கள் குறுக்கு பேசிட்டீங்க, அப்படி கொடுக்கறதா இருந்தால் டீக்கு மட்டும் கொடுங்க. சரி, இல்லைன்னா எப்படி பண்ணுவோம்மா? டியர் ஜிடி ஃபேமிலிஸ், உங்கள் இனி நெக்ஸ்ட்டு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோன்னு சொன்னால் கஷ்டமாயிடும், ஏன்னா ஷூட் பண்ணுறோம். ஆமாம், அதாவது இப்படி வச்சுக்கலாம், நீங்கள் சொல்கிறத நாங்கள் வீடியோ பண்ணுவோம். பர்டிகுலராக பிக்கு இந்த சேலஞ்ச், ஜிக்கு இந்த சேலஞ்ச், செப்பரேட்டாக உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அப்படின்னு அப்படியும் சொல்கிறோம். அதாவது பி இந்த சேலஞ்ச் பண்ணோம், ஜி இந்த சேலஞ்ச் பண்ணோம் அப்படின்ட்டு. பட் வில்லங்கம்மா மட்டும் எதுவும் பண்ண விட்டுறாதீங்க, அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை ஒரு வீடியோ பண்ணிடலாம். அண்ணா ஓகே, தேங்க் என்ன பிரியாணி பண்ண சொல்றாங்க, உங்களை பரோட்டா பண்ண சொல்றாங்கன்னா, நான் பிரியாணி எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் இல்லாம நான் சாப்பிடுறேன். பரோட்டாவை நீங்க அதே மாதிரி 1 kg பரோட்டாவை எந்த சைட் டிஷ்ஷும் இல்லாம சாப்பிடுறேன், கொன்றுவேன். சிரிக்கிறீங்க, வீடியோ பரோட்டாவை சைட் டிஷ் இல்லாமல் எப்படிடா சாப்பிட சொல்கிற? ஏன் சார், நான் இப்போ வடையை சாப்பிட்லையே சைட் டிஷ் இல்லாமல். வடை சைட் டிஷ் இல்லாமல் கூட சாப்பிடலாம், பரோட்டாவும் சாப்பிட்லாமே. அப்போ நீ சாப்பிடு பரோட்டாவா? ஏ, இதில் நான் நல்லா சாப்பிட்ருக்கேன் நிறையா. சரி ஓகே, அப்போ இதுக்காகவே இதை கமெண்ட் பண்ணுறீங்க. டீ வந்து 20 பரோட்டா சைட் டிஷ்ஷே இல்லாமல் சாப்பிட்ணும், 10 பரோட்டாவே சாப்பிட முடியல, 20 சைட் டிஷ் இல்லை. அப்படிலாம் இல்லை, அது ஜிக்கு நீங்கள் ஸ்பெஷலாக தரணும்னு நினச்சா அது உங்கள் விருப்பம். அப்போ ஓகே, இதுக்காகவே பரா ஸ்பெஷலாக உனக்குமே கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம ஜிடி உன்ன மாதிரி இருக்க மாட்டாங்க, ஜிடி ஃபேமிலியில் ஃபேராக இருப்பாங்க. ஆ இல்லை, அதில் வேணாம் வேணாம், வி ஆர் ஜிடி ஃபேமிலி. ஸோ எதுவாக இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு வீடியோ உங்கள் கையில், நீங்கள் சொல்கிற மாதிரியே தான் நாங்கள் பண்ண போகிறோமே தவிர்த்து. நீங்கள் எப்போதும் ஃபுட்டு சொல்லுவீங்க, அந்த ஃபுட்டை வாங்கி வச்சுட்டு நாங்கள் பண்ணுவோம் எங்கள் இஷ்டத்துக்கு. இப்போ நீங்கள் சொல்கிற ஃபுட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் வீடியோவே பண்ணுவோம். எஸ் ஓகே, இந்த வீடியோ நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தென் பை ஃப்ரம் ஜி அண்ட் டி. லவ் யூ ஆல், பை, டேக் கேர், ஸ்டே சேஃப்.